எல்லோருக்கும் வணக்கம். பிரேஸ் தி லார்ட். நாம் மீட்பெறும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நம் கர்த்தர் நல்லவர். அவர் மகா கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் உள்ளவர். அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். எல்லா மக்களும் மனம் திரும்பி மன்னவன் இயேசு காட்டிய வழியில் நடப்பதன் மூலம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதுதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம். அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையாகிய இயேசுவை அறிந்து உணர்ந்து அவர் காட்டிய வழியில் நித்தமும் நடவுங்கள். நிச்சயமாகவே நித்திய ஜீவன் உண்டு. இதுதான் சத்தியம். இந்த நாளில் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு ஒன்றை நாங்கள் இழந்துதான் ஆக வேண்டும். இதை குறித்து பார்ப்போம். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தராய ஆண்டவர் எதை விட சொன்னாரோ அதை நாங்கள் விட வேணும். அதாவது துர்க்கிரியைகள், சாத்தானை பின்பற்றுகிற சாத்தானின் தன்மைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் விட்டு விலக வேண்டும். பல ஏற்பாட்டில் பாருங்கள், தொடக்கத்தில் ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் கொடுத்த கற்பனை என்ன? இந்த கனியை புசிக்காதே. அந்த கனியை புசிக்காமல் இருக்கும் மட்டும் அவர்கள் தேவனோடு ஐக்கியமாக இருந்தார்கள், தேவனோடு நடந்தார்கள், ஒரு குறைவும் இல்லாமல் நன்றாகத்தான் இருந்தார்கள். ஆனாலும் தேவனுடைய கற்பனையை மீறினதினாலே பாவம் செய்தார்கள். அதன் நிமித்தம் தண்டனை உண்டாயிற்று. அதன் நிமித்தம் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை அவர்களுக்கு உண்டாயிற்று. அன்று முதல் அவர்கள் மிகுந்த உபத்திரவப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள், படு மோசமாக தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத முறையில் சாத்தானோடு இணைந்து சாத்தானின் பிள்ளைகளாக மாறி சீர்கட்டு அழிந்து போனார்கள். ஏன்? அவர்கள் தேவனுடைய கற்பனையை மீறியதன் நிமித்தம் கண்ணால பார்த்து பாவம் செய்தார்கள். தேவன் செய்யக்கூடாது என்ற காரியத்தை செய்தார்கள். இங்கு இயேசுவும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில், கிருபையின் காலத்தில் இதைத்தான் எங்களுக்கு போதித்திருக்கிறார். தன்னுடைய ராஜ்யத்துக்குள் வருவதற்கு சில காரியங்களை விட்டுத்தான் ஆக வேண்டும் என்று இங்கு பார்க்கிறோம். மத்தேயு 5:29-30 வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம். உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். பாருங்கள், வலது கண் பாவம் செய்ய தூண்டினால் அந்த பாவத்தை செய்கிறதை பார்க்கலாம், அந்த கண்ணை பிடுங்கி போடு என்றுதான் சொல்லுகிறார். ஏன்? இந்த சரீரத்தில் ஒரு அவயவம் இழப்பது இலகுவானது. அதை நீங்கள் செய்யாமல் தொடர்ந்து கண்ணால பாவம் செய்து வந்தால், கண்ணால கண்ட பாவங்களை எல்லாம் செய்து வந்தால், நிச்சயம் அக்கினியும் கந்தகமும் எரிகிற நரகத்தில் தள்ளப்பட்டு போவீர்கள். தொடர்ந்து அங்கு வாழ விரும்பினால் அதை செய்யுங்கள். அங்கு போக விருப்பமில்லை, இயேசுவோடு இணைந்து கொள்ள வேணும், அவர் வருகையிலே ஈடுபட வேணும், நியாயத்தீர்ப்பின் நாளில் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக அவரோடு இணைந்து வாழ வேணும் என்றால், தேவன் சொன்னதின்படி கண்ணால தீய காரியங்கள் செய்யக்கூடாது. கண்ணால் புடுங்கிறது எவ்வளவு பெரிய பாரதூரமான பிரச்சனை. ஆதலால் அந்த கண்ணின் இச்சைகளுக்கு தக்கதாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையே வாழக்கூடாது. எங்கள் இதயத்திலே எத்தனையோ விதமான சிந்தனைகள் வரலாம், அவை எல்லாம் சரியென்றது நாங்கள் அதிலே போகக்கூடாது. சில காரியங்கள் தவறு செய்யக்கூடாது என்றால் அதை செய்யக்கூடாது. ஒரு நாள் செய்வோம், மற்ற நாள் கொஞ்சமாக செய்வோம் அப்படி இல்லை, செய்யக்கூடாது என்றால் செய்யக்கூடாது. சில காரியங்களை நாங்கள் விட்டுத்தான் ஆக வேணாம். ஏன்? ஒன்றை இழந்துதான் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே எப்படித்தான் நாங்கள் எத்தனையோ காரியத்தை சில வேளை இலவசமாக பெற்றாலும் யாரோ அதற்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள். இங்கு பாருங்கள், இயேசு ரத்தம் சிந்தினார். ஆருக்காக? எங்களுக்காக, உங்களுக்காக, உலக மக்கள் எல்லோருக்காகவும் அவர்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி இயேசு ரத்தம் சிந்தினார். அவர் காயப்பட்டார். இப்பொழுது அது எங்களுக்கு கிருபையாக இலவசமாக தரப்பட்டுள்ளது. அதை நாங்கள் அலட்சியம் பண்ணாமல் அவருக்கு பிரியமான முறையில் அவருடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும். மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேணும், அவரை விசுவாசிக்க வேணும். அப்பொழுதுதான் அவர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எங்களுக்காக அவர் செய்த எத்தனையோ விதமான நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். அதற்கெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டியது அவருடைய வசனத்துக்கு, வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இங்கு பாருங்கள், 30 வசனம் இவ்வளவாக சொல்கிறது. உன் வலதுகை உனக்கு இடர் உண்டாக்கினால்
அதை கரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம். உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். இங்கு பாருங்கள், சில வேளையில் எங்கள் சரீரம், அதாவது எங்கள் கையினால் கூட பாவங்கள் செய்கிறோம். அந்த பாவம் அந்த கை செய்ய தூண்டினாலும் அதன்படி செய்ய வேண்டாம் என்றுதான் இயேசு தெளிவாக சொல்கிறார். ஏனென்றால் கையினால பாவம் செய்தால், ஒரு கை செய்வதன் நிமித்தம் முழு சரீரமும், எங்கள் ஆத்மா முழுமையாக நரகத்திலே தள்ளப்பட்டு போகிறது. ஆதலால் நரகத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி இதை செய்யாமல் கையை தரித்து போடுவதே நலம் என்றார். கையை தரித்து போடுறது எங்களுக்கு என்ன அவ்வளவு ஈஸியா இல்லையே, கஷ்டம். ஆதலால் அதை விட நீங்கள் அதை கையிலே கையால் செய்ய வேண்டிய தீய கிரியைகளை, துர்க்கிரியைகளை செய்யாமல் கையளை நற்கிரியைகளை செய்கிறதாக பயிற்றுவிக்க வேண்டும். தொடக்கத்தில் கஷ்டமாக இருந்தாலும் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையிலே தியானமாக இருந்து பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவுக்கு சாட்சியாக வாழும்போது நாங்கள் இந்த கை சொல்றதன்படியும் கண் சொல்றதன்படியும் கண் பார்க்கிறபடியும் வாழ வேண்டிய அவசியமில்லை. தேவனுடைய வார்த்தையே முழு இதயத்திலே வைத்து அந்த வார்த்தையின்படியே வாழ உங்களால் எங்களால் முடியும். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு உங்களுக்கு பலம் உண்டு. பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். இயேசுவின் சீசர்களை பாருங்கள், அப்போஸ்தலர்களை. அவர்கள் 3.5 வருடம் இயேசுவோடு கூட இருந்து அவரிடத்தில் கற்றுக்கொண்டார்கள். எத்தனையோ காரியங்களை அவரிடத்தில் கேட்டார்கள், கற்றார்கள், பார்த்தார்கள். அப்படி இருந்தும் அவர் மறித்த போது, இயேசு மறித்த போது சொல்லி போட்டுத்தான், இப்படித்தான் நான் மறிப்பேன் என்றெல்லாம் சொன்னார். ஆனாலும் அவர்கள் கூட விசுவாசிக்கவில்லை. ஆனால் திரும்ப உயிரோடு எழுந்து வந்து 40 நாட்கள் அவர்களுக்கு திரும்பவும் தொடர்ந்து போதித்து திடப்படுத்தி அவர்களை தன்னுடைய சீசர்களாக, 100% தன்னுடைய வழியிலே நடக்கிறவர்களாக போதித்து ஸ்திரப்படுத்தினார். அவர்கள் இயேசுவோடு இணைந்ததின் நிமித்தம் எத்தனையோ ஜனங்கள் அவர்களை எதிர்த்தார்கள். அது எல்லாம் அவர்கள் தாங்க வேண்டி வந்தது. எத்தனையோ ஆசாரியர்கள், ராஜாக்கள், அப்போஸ்தலர்கள் எதிர்த்தார்கள். ஆனால் இயேசுவின் சித்தத்தை செய்யும்படி, இயேசுவை பின்பற்றும்படி, இயேசுவுக்கு சாட்சியாக வாழும்படிக்கு எத்தனையோ தங்கள் சுகங்களை எல்லாம் இழந்தார்கள். ஆனாலும் இயேசுவை பற்றி கொண்டார்கள். தொடக்கத்தில் கஷ்டமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ண ஆசீர்வாதமாகத்தான் இருந்தது. அவர்களை பாருங்கள், உலகமெல்லாம் இந்த நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆதலால் தான் இப்பொழுதும் இந்த புத்தகம் எங்கள் கைகளிலே கிடைத்திருக்கிறது. நாங்களும் இதை கற்று சுவிசேஷத்தை அறிந்து கொள்வதன் மூலம் விடுதலை பெறுகிறோம், மற்றவர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். ஏனோ தானோண்டு வாழாமல், எங்கள் வாய் வந்த வார்த்தையெல்லாம் பேசாமல், பரிசுத்த வேதாகமத்தில் போதிக்கப்பட்ட வார்த்தைகளை கவனித்து பார்த்து விட வேண்டிய காரியங்களை விட வேணும். அதனால் என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, சத்திய வார்த்தையை புரிந்து கொண்டு சத்தியத்தின்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். நிச்சயமாக அக்கினியும் கந்தகமும் எரிகிற நரகத்திலே தள்ளுப்பட்டு போகாமல் இயேசுவோடு இணைந்து நித்தியமாக அவரோடு வாழ முடியும். பிதாவாகிய தேவனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு சரீரத்திலே தீய கிரியைகள் செய்யாதபடிக்கு, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யாதபடிக்கு, உமக்கு பிரியமான காரியங்கள், உம்முடைய சித்தத்தை மட்டும் செய்ய கிருபைகள் தந்து வழி நடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மேலும் பல நற்செய்திகள் யூடியூப்பில் GNA மியூசிக் என்ற பெயரில் போடப்பட்டுள்ளது. பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். பேஸ்புக்கில் ஜீசஸ் நியூஸ் டிவி என்ற பெயரில் ஆவிக்குரிய சத்தியங்கள் அனுதினமும் ஒளிபரப்பப்படுகின்றன. நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். May God be with you.